ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். குக் வித் கோமாலிருந்து மணிமேகலை வந்து வெளியே போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஏற்கனவே இந்த சீசனில் வேறு பாலா வேறு கோமாலியா இல்லை, அதுவே நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. இப்போ வேறு மணிமேகலை அவங்கள வேறு போகிறேன்னே எல்லோரும் கண்டிப்பாக மிஸ் பண்ண தான் செய்வாங்க. என்டர்டெயின்மெண்ட் இன்னும் கொஞ்சம் குறைய தான் செய்யும். கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருக்குது, பட் ரொம்ப காமெடி நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த காமெடி சென்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ பார்க்குறதுக்கான ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். மணிமேகலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்த்தா லாஸ்ட் டைம் கூட சிரிச்சிட்டு இருந்தேன். போகிறாங்கன்னு இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். என்ன ஃபீல் ஆகுது அவங்க? இல்லை இல்லை, ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள, செம்ம க்யூட்டாக இருப்பாங்க, எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் மணிமேகலை, பிக் ஃபேன் நாங்கள். அவங்க போன கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நானுமே பார்த்தேன் அந்த நியூஸு, திருப்பி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க தான் மெயின் கண்டென்ட்டு. ஆக்சுவலாக லாஸ்ட் பாலாவும் இப்போ இல்லை இல்லை பாலா, அதனால கொஞ்சம் ஃபன்னு கம்மியாகிடும் தோணுது. வேறு அவங்க ஆக்சுவலாக நல்ல குக், ஐ மீன் நல்ல கோமாளி தான். பட் என்னென்னா வந்துட்டு ஐ திங்க் ஷீஸ் ஆல்சோ டூயிங் அதர் யூனோ ஆங்கராக அவங்க வந்து இன்னும் ரொம்ப சக்சீட் பண்ண வேண்டிய ஒரு ஃபீல்டு. ஸோ அதில் வந்து ஐ எம் சீயிங் ஹர், ஐ சி லைக் யூனோ ஷீஸ் டேக்கிங் இன்டர்வியூஸ் வித் மெனி செலிபிரிட்டிஸ் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேஸ்டாக. ஹுசேன் அண்ட் மணிமேகலையோட யூடியூப் சேனல் இஸ் ஆல்சோ வெரி சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹர். ஷீ நோஸ் ஹர் பெஸ்ட் டிசிஷன்ஸ் ஃபார் கரியர், அதனால எனக்கு அது ஒரு இதுவாக தெரியல. பட் எஸ் ஐ டூ மிஸ் ஹர், நல்ல ஜோக்ஸ்லாம் பண்ணுவாங்க. மணிமேகலை வந்து இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மணிமேகலை. நான் முன்னாடிலேருந்து அவங்கள சன் மியூஸ்கில் பார்த்துருக்கேன், போனால் நல்லா இருக்காது, இருந்தால் நல்லாயிருக்கும். மணிமேகலை போனது கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி குக் வித் கோமாளி இருக்கோ, எப்படி போகுதுன்னு தெரியலை. இது அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ், இன்னொரு கரியர்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து அவங்க அவளால் முடிஞ்ச வரை காமெடின்னு சொல்லிட்டு, ஃபன்னான ஆக்டிவிட்டிஸ் சொல்லிட்டு அவங்களோட கரியர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. நீ அடுத்த கரியர் பார்த்துட்டு அவங்க போகணும், அது அவங்களோட முடிவு தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மிஸ் பண்ணுவோம். இல்லை மணிமேகலை வந்து ரொம்ப நல்லா காமெடி பண்ணுவாங்க, அவங்களோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இருந்தால் நல்லாயிருக்கும். சிவாங்கி கூட மூணு சீசனாக கோமாளியாக இருந்துட்டு இப்போ குக் ஆகியிருக்காங்க. ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை நானே நம்பலை. ஒருவேளை அவங்க எவ்வளோ நாள் கோமாளியாக இருந்து திடீர்னு குக்காக மாறினது எங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. பட் நல்லா தான் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களோட க்ரோத்து, அவங்க க்ரோத் நல்லாயிருக்கு. குக்கிங்கும் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க செஃப்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் நல்ல க்ரோத், நல்லா பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அந்த கோமாளியாக இருந்தப்போ இந்த ஃபன் இப்போ இல்லைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது கூட ஓகே தான். ஐ மீன் லைக் இட் பிரிங்ஸ் அவுட் யூனோ அ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன் ஹர். ஷீ இஸ் ஆல்சோ ட்ரைங் அவுட் நியூ திங்ஸ். அவங்க டான்ஸ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அண்ட் லைக் ஹர் மாம் ஆல்சோ செட் லைக் யூனோ அவங்க வந்து குக்கிங்காக கிளாஸஸ் போனாங்க. ஷீ ஃபீல்ஸ் தட் இஸ் சேலஞ்சிங் திங் இஸ் வெரி நைஸ்ன்றனால. ஸோ தட்ஸ் ஆல்சோ கிரேட். எனக்கு சிவாங்கி பிடிக்கும், சூப்பர் சிங்கர் நான் பார்ப்பேன். அப்புறம் வந்து அவங்க வந்து இந்த த்ரீ சீசன் நல்லா பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த சீசனில் வந்து குக்காக இருந்தது நல்லா இருந்துச்சு, அவள் நல்லா சமைக்கிறா. அதுவும் புதுசாக அவங்க நிறைய டிஷ் பண்ணும் போது ஒரு வாட்டி செஃப் ஆஃப் த வீக்காக வந்து வாங்கினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஓ இவங்க தான் திருப்பி கற்றுக்கிட்டாங்க. ஃபஸ்ட் வெறும் கோமாளியாக மட்டும் இருக்கக்கூடாது, குக்காகவும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ஒரு விஷயம் கற்றுக்கிறேன், அப்படின்னா அடுத்த விஷயம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். அதே தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. இது பாராட்டத்தக்க விஷயம் தான். கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இது ஒரு எப்படி சொல்றேன், ஒரு ட்ரை தான். லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல் த பெஸ்ட். பெரிய சர்ப்ரைஸ் தான் ஸ்டார்டிங்கில், ஆனால் ஒரு நல்ல புதுசாக தான் இருக்குது. கோமாளிலேருந்து டக்குன்னு குக்காக மாறவே நல்லா தான் இருக்குது பார்க்க, இன்ட்ரெஸ்டிங்காக. சிவாங்கியோட க்ரோத் அது, அவங்க அவங்களோட அடுத்த லெவலுக்கு போகிறாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அடுத்தடுத்து இப்போ சிங்கிங்லேருந்து கோமாளியாக வந்தாங்க, இப்போ அடுத்தது இதுக்கு போயிருக்காங்க, சமைக்கிறதுக்கு போயிருக்காங்க. அது நல்லது தானே, அவங்களோட க்ரோத் தானே அது. இந்த சீசன் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? யார் உங்களோட ஃபேவரட் கோமாளி? இல்லை நல்லா இருக்குது. ஜிபி முத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃபேவரட் கோமாளி வந்து குரேஷி, குரேஷி ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபேவரட் கோமாளி எப்பயுமே புகழ், ஆல்வேஸ் புகழ் ஃபார் சம் ரீசன். பட் ஐ லைக் பாலா. பாலா வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டடாக இருக்காரோ, ஏன்னா அவர் பண்ணுற மாதிரி அவர் சொல்கிற மாதிரியான யூனோ எப்படி சொல்கிறது, கவுண்டர்ஸ்லாம் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ஐ ஃபீல் லைக் பாலா இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். ஓ கோமாளியில் வந்து புகழ். என்னோட ஃபேவரட் வந்து மோஸ்ட்லி புகழ், அப்புறம் அவ்வளோதான். சுனிதா என்னோடய ஃபேவரட் கோமாளியா? எனக்கு வந்து கடந்த சீசன் எல்லாமே வந்து கேபிவி பாலா தான். ஸோ என் பேரும் பாலா தான், அதனால் கேபிவி பாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் புகழோட எமோஷன்ஸ், அந்தந்த ரியாக்ட் குட்டி குடி ரியாக்ஷன்ஸ் பிடிக்கும். ஸோ சிவாங்கியோட காமெடி ஓரளவு நேச்சுரலாக இருக்கிறதுனால, ஏன்னா நம்மளே நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்போம், நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ சைல்டிஷாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். எப்போவுமே ஃபேவரட் வந்து சிவாங்கியும் புகழும் தான் எனக்கு.
மணிமேகலை ஆல்சோ. எனக்கு பாலா அனுபவம் என்னோடய ஃபேவரட் வந்து பாலா தான். அவர் இல்லைன்னு தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் வந்தால் நல்லாயிருக்கும். மணிமேகலை போகாமல் இருக்கணும், அதுதான் என்னோடது. தேங்க்யூ. எனக்கு பர்சனல் க்வெஸ்சன் என்ன, அஞ்சாதையில் வந்து நீங்கள் ஒரு வில்லத்தனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாடி மேனரிசம் பண்ணியிருப்பீங்க. இதுலேயும் வந்து ஒரு யூடியூப் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த பாடி லாங்குவேஜிங்க ஹவு டு யூ கேரி, எனக்கு அது ரொம்ப ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது டிஃப்ரென்ஸ். அப்போ பார்த்த அந்த பிரச்சனை அஞ்சாதையில் பார்த்தா அதே மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் யூ டேக் இட் ஓவர் ஆல் ஃபிலிம்ஸில். ஒவ்வொரு கேரக்டரும் பண்ணும்போது அதை படிக்கும்போது இல்லை அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகும்போது அதுவே நமக்கு நிறைய க்யூஸ் கொடுக்கும். அஞ்சாதையை பண்ண கேரக்டருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ கதையாக படிக்கும்போது இல்லை அது அந்த ரோலுக்காக நம்ம கேமரா முன்னாடி நிற்கும்போது ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் ஒன்று சொல்லணும்ல. ஸோ அப்படி தான் அப்போ இன்னும் இந்த கேரக்டரில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இல்லை ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக ஒரு சைக்காலஜிஸ்டாக ஒரு ஃப்ரெண்டாக இப்படி வேறு வேறு ஸ்டேஜில் வேறு வேறு ஆளுங்க முன்னாடி வித்தியாசமாக இருக்கான். அது எல்லாத்தையும் தாண்டி உள்ளுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் இதெல்லாம் ஒரு முகத்திரை மாதிரி வச்சுட்டு உள்ளே வேறு ஒன்று பண்ணுறான்னும் போது எல்லாரும் எப்போ பார்த்தாலும் ரொம்ப ப்ரெசன்டபுளாக ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஆளாக இருக்கணும். பார்த்த உடனே இந்த ஆளை எல்லாருக்கும் ஒரு ஒரு பிடிக்கணும், ஒரு ஒரு நம்பிக்கை வரணும், ஒரு மரியாதை வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு உருவமாக ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கணும்னு நினச்சி தான். ஆனால் அவன் தனியாக இருக்கும்போது இல்லை அவனோட ஈவில் இன்டென்ஷன்ஸை ஒருத்தர் மேலே காமிக்கும்போது கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான சில விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ இந்த மூச்சு விடுற மேனரிசமாக இருக்கட்டும் இல்லை நான் அவன் லீடர்னு கை நீட்டி பேசுகிறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு விஷயம். ஸோ ஐ ஹாவ் டு வாக் அவுட் அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும் போது ஐ ஹாவ் டு ஃபீல் இட் அண்ட் ஆக்ட் அப்படின்ற மாதிரி. ஓகே, தட்ஸ் வெரி நைஸ். ஸோ டேரக்டர் சார் உங்ககிட்டலாம் இந்த எபிசோட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நீங்கள் ஒரு யோசிச்சு வச்சுருப்பீங்க இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அவுட் புட் வரும்போது என்ன எபிசோட் உங்களுக்கு வந்து அப்போ பர்ஃபெக்டாக நான் நினச்ச மாதிரி வந்திருக்கு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஒரு சீன் ஒரு சீக்வென்ஸ்? இல்லை மேக்ஸிமம் வந்து நாங்கள் எல்லாமே எங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வேணும்னு தான் சொல்லி பிளான் பண்ணி தான் போனோம். அதனால் மேக்ஸிமம் எல்லாமே நாங்கள் என்ன மாதிரி ஒரு அவுட்புட் எதிர்பார்த்தோமோ நான் சீனில் நான் பேப்பரில் எழுதும்போது நான் எனக்கு ஸ்க்ரீனில் அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு நினச்சினோம் எனக்கு அந்த அவுட்புட் ஒன்று எனக்கு வந்து எல்லாம் த்ரூ அவுட் த சீசனுமே எனக்கு எனக்கு கிடைச்சது. ஓகே ஃபைன். ஸோ அந்த எசன்ஸ்ன்னு சொல்லும்போது இப்போ ஜிவிஎம் சாருக்கு ஒரு தனி ஒரு ஸ்டைல் இருக்கும், மணிரத்னம் சார்னா ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் ஸ்டைல் வந்து நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை அதே மாதிரி அந்த ஃப்ளோ இருந்தால் போகிறோம்ப்பா என் ஸ்டைலாம் புதுசாக எடுத்துகிட்டு வந்து ஆடியன்ஸ் பர்ஸ் குறைஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி தாட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்ததா?